வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி, மனோபாலா. மனோபாலாவை உங்களுக்கு நகைச்சுவை நடிகராகத்தான் பெரும்பாலான உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அவருடைய ஒல்லியான தேகம், ஒடிந்து விழுவது போன்ற ஒரு உடல் வாகு, அந்த டைலாக் டெலிவரி, அவருடைய தோற்றமே பார்த்தால் ஓரளவுக்கு சிரிக்க தூண்டும் ஒரு தோற்றம் சரிங்களா. ஆனால் அவர் பேசிக்காக இயக்குனர், படத்தை இயக்கும் ஒரு இயக்குனர், இயக்குனராக இருந்து தான் இந்த மாதிரி ஒரு நடிக்கவும் வந்தவர். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் கிடைச்சது, ஒரு ஆகாய கங்கை அப்படிங்கிற ஒரு படம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி போல. அதுக்கப்புறம் நான் உங்கள் ரசிகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்தது, அதுவும் போல. இந்த சூழ்நிலையில் அவருக்கு ரொம்ப விரக்தியாகி போய் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமை, ரொம்ப இக்கட்டான நிலைமை. இனி அடுத்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதோ அப்படிங்கிற சூழ்நிலை. அது என்னமோ ஒரு மாயம் பாருங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறார். எல்லாரும் போய் கை எடுத்து கும்பிட்டு அம்மா தாயே என்னை காப்பாற்றுன்னு பொதுவாக வேண்டிக்குவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இயக்குனர் இல்லையா, எழுத்தாளர் இல்லையா, சிந்தனாவாதி இல்லையா, கடிதம் எழுதுகிறார். சாதாரணமாக கோரிக்கையெல்லாம் எழுதி மரத்தில் தொங்க விடுறதெல்லாம் சாதாரண ஒவ்வொரு விஷயம், கல்யாணம், வேலை, குழந்தை பேர் அப்படின்னு மொட்டை மொட்டையாக இருக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு உருக்கமான ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒரு நண்பருக்கோ உறவினருக்கோ எதுக்கோ ஒன்று அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி அந்த கடவுளுக்கே ஒரு கடிதம் எழுதி அதை வச்சுட்டு வர்றார். அந்த கடிதத்துக்கு உண்மையிலேயே பலன் கிடைக்கும். என்ன ஆச்சரியம் பாருங்க, கடவுள் கல்லா பேசுமா, கடிதம் படிக்குமா, தமிழ் தெரியுமா, எத்தனையோ கேள்வி கேட்கலாம் நீங்கள். ஆனால் அதை மீறி ஏதோ ஒன்று, ஒரு பந்தம், ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு, அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் நடுவில் ஒன்று இருக்குங்கிறதுக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே சாட்சி. அப்போது அந்த கடிதம் எழுதி வச்சுட்டு வந்தவுடனே அதிசயங்கள், அற்புதங்கள், என்னென்னவோ நடக்குது. அது ஏன் நடக்குது அப்படின்னா, கடவுளுடைய கருணையோட இவருடைய இயல்பான நல்ல குணமும் அதில் அடங்கும். நல்ல குணம் இல்லைன்னா உங்களுக்கு கடவுள் கருணை இருந்தாலும் சில விஷயங்கள் கிடைக்காது. அதுதான் முக்கியம். கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டே தான் இருப்பார். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் அது அடைவதற்கான வாய்ப்பையும் கூடவே கொடுக்க மாட்டார் கடவுள். அதுதான் விஷயம். அப்போது மைக் மோகன், மோகன் நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரியும், பல படங்கள், பல படங்கள், பயங்கரமான வெற்றிகரமான நடிகர். ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவர் பெரிய உதவி பண்ணியிருக்கார். மனோபாலா மிக மிக உதவி பண்ணியிருக்கார். அவங்களுக்கு எப்படி நட்பு வந்தது, என்ன உறவு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்கிற காலத்தில் இவர் உறுதுணையாக இருந்திருக்கார். அதை அவர் மறக்கலை, மோகன் மறக்கலை. இந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வைத்த பிறகு கலைமணிங்கிறவர் ஒரு படம் எடுக்கிறாரு. அதுக்கு இவரை இயக்குனராக போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு பக்கத்தில் நெருங்கி வரும்போது அந்த படத்துக்கு மணிவண்ணன் தான் சரியாக இருப்பார் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து அந்த வாய்ப்பு நழுவிப்படு. இந்த சமயத்தில் மோகன் ஒரு படம் நடிக்க ஒத்துக்கிறாரு கலைமணிக்கிட்ட. ஆனால் கண்டிஷன் ஒன்று போடுறாரு, மனோபாலா தான் அந்த படத்தை இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாக சொல்லிடுறாரு. மறுபடியும் கலைமணி இவர் கூப்பிட்றார், அது மாதிரி மோகன் படம் ஒன்று எடுக்க போகிறேன், அதில் நீங்கள் தான் டைரக்டராக இருக்கணும்னு அவரே கட்டாயப்படுத்துகிறாரு, அதனால் நீங்கள் இந்த படத்தை எடுங்க அப்படின்னு. இவருக்கு உடனே உற்சாகம் வந்துருச்சு. ஆஹா, அடுத்த அடி எங்கே வைக்கலாம், எப்படி வைக்கலாம் அப்படின்னு மயங்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்குங்க, அந்த உணர்வுகளையெல்லாம் விவரிக்க முடியாது. எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ராடினரி. உடனே இவர் போகிறாரு. மோகன் பயங்கர பிஸி, பகலில் அவரை பிடிக்கவே முடியாது. அவரே சொல்கிறார், நைட்டு மட்டும் நான் ஆக்ட் பண்ணி தரேன் உங்களுக்காக, இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த படம் தான் பிள்ளை நிலா. நல்லா போச்சு அந்த படம். அதனால தான் பெரும்பாலான காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நைட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்காகவே இந்த கதையை எழுதியிருக்காங்க. அவர் நைட்டில் ஆக்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதுனால அதுக்காக அந்த கதையை இரவில் வர காட்சிகள் மாதிரியே அமைச்சு பண்ணி பிரமாதப்படுத்திட்டார்.
ரொம்ப அருமையாக எடுத்துட்டாரு, நல்ல ஓடிடுச்சு. அதனால் முயற்சிகள் எப்பவும் கைவிடக்கூடாதுங்கிற பாடத்தை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை சண்டையை விவாதத்தை விட்டுட்டு இருந்தால் இருக்கட்டும் இல்லாட்டி போட்டோங்கிற மாதிரி ஒரு பிரேயரை வச்சுக்கலாம். கடவுள் என்பது மனிதனின் மனதுக்கு பெரிய ஒரு பலம், நம்ம போய் சொல்லிட்டு வந்துட்டோம் நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திடம். இங்கே முயற்சியும் இருக்குது, தெய்வமும் இருக்குது. எப்படியோ அவருக்கு வாழ்க்கை கிடச்சிருச்சு, சரிங்களா? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.